நீயா நானா புகழ் கோபிநாத் புதுவரத்துக்கான தன்னுடைய 10 ஆலோசனைகளை தனது முகநூலில் பகிர்ந்திருக்கிறார். அவை இப்போது இளைஞர்கள் மத்தியில் வைரலாகி வருகின்றன. அப்படி கோபிநாத் என்ன சொல்லியிருக்கிறார் என்றது தான் இந்த காணொலியில் நாங்கள் பார்க்க போகிறோம். இந்த புதிய வருடத்தில் கோபிநாத் சொல்லியிருக்கக்கூடிய முதலாவது அட்வைஸ், நாம் புத்திசாலி என்று நினைத்து கொண்டிருப்பது தான் நம்முடைய முட்டாள்தனம். ரெண்டாவது அட்வைஸ், தேவையான கடன் தவிர்த்து கடன்கள் இல்லாமல் இருப்பதே பெரிய சொத்து தான் கோபிநாத்தினுடைய மூன்றாவது அட்வைஸ், எல்லா வேலைகளையும் நீங்களாகவே எழுத்து போட்டு செய்துவிட்டு யாருமே என் உழைப்பை புரிந்து கொள்ளவில்லை என்று புலம்பாதீர்கள். நான்காவது, யாருடனாவது பேசிக் கொண்டிருக்கும் போது செல்போனை பாக்கெட்டில் வைத்து விடுங்கள். ஐந்தாவது, தேவையான அளவு கட்டாயம் தூங்குங்கள். தூங்குவதும் கூட இன்றைய நிலையில் ஒரு உடற்பயிற்சி தான். ஆறாவது, பள்ளி கல்லூரி ஆண்டு விழாக்களில் கலந்து கொள்ளுங்கள். இணையத்தில் வீடியோ வெளியிட்டு லைக்ஸ் வாங்குவதை விட அது முக்கியமானது. ஏழாவது, எப்போதும் யாரையாவது இம்ப்ரெஸ் பண்ண வேண்டிய அவசியமில்லை, சுதந்திரமாக இருங்கள். எட்டாவது, காதல் வந்தால் சொல்லிவிடுங்கள், மறுத்தால் ஒதுங்கிக் கொள்ளுங்கள். ரெண்டுமே சாதாரணமானது தான். ஒன்பதாவது, புனிதவான்களை தேடி அலையாதீர்கள், சாமானியர்களோடு அனுசரிக்க பழகுங்கள். கோபிநாத்தினுடைய 10வது ரைஸ், வாழ்க்கையில் நடக்கும் எல்லாவற்றுக்கும் ஒரு ஹாபன் காப்பி எடுத்து சோஷியல் மீடியாவில் சொல்ல வேண்டியதில்லை, உங்களுக்கென்று கொஞ்சம் மிச்சம் வைத்துக் கொள்ளுங்கள். கோபிநாத்துடைய இந்த 10 ஆலோசனைகளும் உங்களுக்கும் இது பிடித்திருந்தால் நீங்களும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் இந்த வருடம் நன்மையான வருடமாக அமைய வாழ்த்துக்கள்.